வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். சென்னை நங்கநல்லூரில் சரண்யா முரளிதரன் அவர்களின் மிக பிரம்மாண்டமான நேச்சுரல் மேக்கப் அகாடமி ஷோரூம் திறப்பு விழா 16/3/2024 அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இயக்குனரும் பத்திரிகையாளருமான பரமன், குணச்சித்திர நடிகர் காளி வெங்கட், சுரேஷ் சுருக்கி, ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார்கள். கடை உரிமையாளர் சரண்யா கூறுகையில், இன்று திறக்கப்பட்ட கடைக்கு 50% டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் என்றும், அனைத்து வகையான அலங்காரங்கள் செய்து தரப்படும், கல்யாண அலங்காரங்கள் செய்து தரப்படும் என்று கூறினார். முரளிதரன் கூறுகையில், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் காளி வெங்கட், இயக்குனர் ரா பரமன், சுரேஷ் சுருக்கி, ராதாகிருஷ்ணன் ஆகியோர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். ஒரு நிலையமாக இது மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பணியாற்றுபவர் என்னுடைய நண்பர் ஜூனியர் முரளிதரன் வந்து இதில் பணியாற்றுவதாலும், இவருக்கு வந்து இந்த அழகு நிலையத்தை அவங்க துணைவியார் நடத்துகிறாங்க சரண்யா. சரண்யாவுக்கு பேருதவியாக இருந்து மென்மேலும் இந்த அழகு நிலையம் வளர வேண்டும், இந்த ஏரியாவிலே இது மாதிரி ஒரு அழகு நிலையம் இல்லை என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விளைவு. அதற்காக வணக்கம். நான் இயக்குனர் பரமன் பேசுகிறேன். சென்னை நங்கநல்லூரில் வந்து நேச்சுரல் பியூட்டி அப்படின்ற இந்த கடையை வந்து நிறைய அழகுக்கு தேவையான அழகை மேம்படுத்துறதுக்கு உண்டான பல்வேறு சாதனைகளை வந்து வச்சிருக்காங்க. மேக்கப் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாயிருந்து, ஏன்னா தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுன்றது ஒரு தேவையானது, ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. உங்களை அழகு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் இப்போ தான் ரீல்ஸ் பண்ண முடியும், ஸ்டோரி வைக்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம், நான் காளி வெங்கட் பேசுகிறேன். நம்ம நேச்சுரல்ஸ் பியூட்டி ஹப் இதில் அந்த ஓப்பனிங் செரமனிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பிரைடன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அகாடமி வச்சுருக்காங்க, அதாவது மேக்கப் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குற அகாடமியும் நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த ஓப்பனிங் செரமனியில் கலந்து விழாவிட்டுருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். அப்படியே மேடம் 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 ஷெட்யூலையும் சார் வந்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். சாரோட படம் இப்போ பப்ளிக் மூவி ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். சார் இப்போ வர வர நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க, இப்போ அடுத்த கட்டம் என்ன சார்? அரசியல் இல்லை, சூரி சார் ஹீரோ ஒரு படம் வந்துட்டாரு, அடுத்தது நீங்கள் எப்போ ஹீரோவா? நான் அதுக்கு முன்னாடி நடிச்சேன், படம் ரிலீஸ் ஆகலை. நடிச்சிருக்கீங்க, அது இந்த ஆண்டுகளில் ரிலீஸ் ஆகிடுங்களா? நிச்சயமாக அடுத்த மாதமாக ரிலீஸ் ஆகும். ஓகே சார். நீங்கள் இப்போ கிடா படம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன், நினைக்கிறேன். நீங்கள் நிறைய படம் பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கல. மெயின் சப்ஜெக்டாக ஹீரோட மெயினான ரோல் வர மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்போ நீங்கள் கிடா படம் பார்க்கலாம், எல்லாமே ஹிட்டான படம். என்ன ஒண்ணுனா, சினிமா தியேட்டர்ல போடுறாங்க, ரெண்டு வாரம் கூட இருக்க மாட்டேங்குது, மூணு வாரம் கூட எடுத்து படத்தை எடுத்துறாங்க, புது படம் வருது. இதனால நம்ம சில படம் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா நீங்க டிக்கெட் வாங்கி பார்க்கணும்ன்ற அந்த கான்செப்ட் இல்லைங்க. நீங்கள் டிக்கெட் வாங்காமல் வீட்லேயே உட்காந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த ஓடிடிலாம் வந்துருச்சு, ஓடிடியில் பாருங்கள், லீகலாகவே பார்க்கலாம் ஓடிடியில். நீங்கள் வீட்டில் உட்காந்து லீகலாக பார்க்குறதுக்கு தான் ஓடிடின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 10-15 பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது.
நிறைய படங்கள் இருக்குது, அது தமிழ் படங்கள் நிறைய இருக்குது, பாருங்கள். சரி, நன்றி.